சூரிதா சார், நான் அவரோட ஆக்டிங்க்கு ரொம்ப இதாயிட்டேன். ஸோ வந்து சூரி சார் தான். இதுக்கப்புறம் இந்த எல்லாரும் வந்து சூரி சார் ஹீரோன்னு சொல்ல வேண்டாம், மாஸ் ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமா பண்ணியிருந்தாரு. ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனோட ஆக்டிங்க கொண்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. சூரி நல்லா நடிச்சிருக்காரு. மோரோவர் சசிகுமாரும் சூரியும் இருந்தாலுமே சசிகுமார காட்டிலையும் சூரி கொஞ்சம் நல்லாவே ஓவர் ஷேட் பண்ணி நடிச்சிருக்காரு. அதுக்கு சசிகுமாரும் நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. விடுதலையை விட சூரி இதுல கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு. விஜய் வேற லெவல்ல இருக்காரு. அவரோட பீக்குக்கு இந்த கதை இப்ப தேவையில்லாத கதையா தான் இருக்கும். சூரிக்கு இது ஆப்டா இருக்குங்களா? நடிப்பு நல்லா இருந்துச்சு. சூரிய அண்ணா வந்துட்டு காமெடியா பண்ணிருந்தாங்க இல்லையா, இதுல ஆக்ஷன் ஹீரோவா பண்ணிருக்காங்க. சூப்பரா இருக்கு, ரொம்ப நார்மலா இருக்காரு, காமெடி நிறைய இருக்கு. படம் வந்து அவர் ஃபைட் பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. இந்த படத்துல கதை பிடிச்சிருந்தா? கதை எல்லாம் பிடிச்சிருந்தது, நல்லா இருந்தது, புதுமையா இருந்தது. எந்த படத்தை பார்த்தா காப்பி அடிக்காத மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்தது படம். இந்த படம் இந்த கதை வந்து விஜய்க்காக உருவாக்கப்பட்ட கதை. ஓகே, சூரிய நடிச்சிருக்காங்க இல்ல, இவங்களுக்காக உருவாக்கின படமா தான் நான் பாக்குறேன். விஜய் அண்ணா நடிச்சிருந்தா கூட அது அப்படி எனக்கு தெரியாது. இவருக்காக உருவாக்கின படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கண்டிப்பா அதுல வந்து ஒரு மாற்றமும் இல்ல, நல்லா நடிக்கிறாங்க. திரும்பவும் ஹீரோவா நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறோம் நாங்க. நல்ல மாஸ் இருக்கு, நல்லா வருவாங்க. இன்னும் நிறைய படம் பண்ணணும் அவங்க ஹீரோவா. இந்த மாதிரி படம் பண்ணாலே போதும், ரொம்ப ஆக்சனா இருந்தாலும் நல்லா இருக்காது. ரெண்டுமே கலந்துருக்கணும், காமெடி வித் வந்து ஃபைட் எல்லாமே இருக்கணும். சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு நான் பாக்குற ஒரு தமிழ் ஃபீல்வுட்டான படம்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு 3-4 டைம்ஸ் பார்க்கணும்னு தோன்ற அளவுக்கு இருந்தது. ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், ரைட்டிங்காக இருக்கட்டும், ஒரு ஆக்ஷனாக இருக்கட்டும், நம்ம ஏற்றுக்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி இருந்தது. நிறையா விஷயங்கள் மகாபாரத பாரதத்தோட இன்க்ளூடும் ஒரு சில விஷயங்கள்லாம் இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துருந்தது. ஆ, கண்டிப்பாங்க, கருடன் அதான் நான் சொல்லிட்டேனே, மகாபாரதத்துக்கான இன்க்ளூடிங் கண்டிப்பாக கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். ஒரு உண்மைக்கு நிற்கிறதுக்கு விசுவாசத்துக்கு நிற்கிறதுக்கு உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். சூரிதா சார், நான் அவரோட ஆக்டிங்க்கு ரொம்ப இதாயிட்டேன். ஸோ வந்து சூரி சார் தான். இதுக்கப்புறம் இந்த எல்லாரும் வந்து சூரி சார் ஹீரோன்னு சொல்ல வேண்டாம், மாஸ் ஹீரோனே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். ஒரு வில்லேஜ்ல இருந்து ஒரு பையனோட ஆக்டிங்கை கொண்டுட்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த ரியாலிட்டியை கொண்டுட்டு வந்திருந்தாரு, அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இல்லை, ஏன்னா ஒரு இப்போ வந்து நம்ம வந்து இது வரைக்கும் விஜய் சாரை வந்து ஒரு ரொம்ப மாஸ் ஹீரோவாக பார்த்துருப்போம். ஒரு பின்னாடி ஒரு விசுவாசத்துக்காண்டி வெயிட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லும்போது வந்து சூரி சார் பயங்கரமாக செட் ஆகிட்டார். உண்மையே சொல்லணும்னா அவ்வளோ பயங்கரமாக இருந்தது. அது அதுக்கப்புறம் வந்து சூரி சார் ஒரு டைலாக் ஒன்று கடைசியாக சொல்லியிருப்பாரு, நாயாக இருந்த எங்களை வந்து மனுஷனாக மாற்றிட்டீங்களாடா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ உண்மையிலே அதுதான் இப்போ வர எல்லாருமே அந்த மாதிரி தான் நம்ம மாறிக்கிட்டு இருக்கோங்கிற விஷயம் சொன்ன விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை டைலாக்கு பேசின விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய காமெடி சீன்ஸை ரியாலிட்டியாக ஹீரோ பேசினா மாசா எப்படி பேசுவார் அந்த மாதிரி பேசியிருந்தார். மூச்சு விடாமல் ஒரு 4-5 இடத்துல டைலாக் பேசியிருப்பார். அதெல்லாம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா யோ மனப்பாடம் பண்ணுமே, எப்படா மனப்பாடம் பண்ணுறது அப்படிங்கிற அளவுக்கு தோணும். அந்த அளவுக்கு இருந்தது, அந்த அளவுக்கு ஒரு கண்டினியூட்டி ஃப்ளோவில் ஒருத்தரெல்லாம் அவ்வளோ தூரம் மூச்சு விடாமல் டைலாக் பேசுகிறதெல்லாம் அவ்வளோ ஈஸியாக வந்துடாது சார். ஏன்னா காமெடியாக நம்ம பேசிடலாம், ஃபன்னாக கொண்டுட்டு போகும்போது நம்மளாக கொண்டு போகணும். ஒரு மாசா ஒரு விஷயத்த வந்து பக்காவாக பண்ணும்போது பயங்கரமாக இருந்தது. சூரி சாரோட ஒரு ஒரு சீனுக்கும் தியேட்டரில் பயங்கர கத்தல், எழுந்து விட்டால் ஆடிடுவாங்க போல அந்த அளவுக்கு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா ஏத்துக்க முடியும் சார். ஏன்னா நானுமே ஃபர்ஸ்ட் அப்படிதான் யோசிச்சேன். ஏன்னா விடுதலை பார்ட் 1ல நம்ம ஆல்ரெடி ஹீரோவா பார்த்துருக்கோம், பட் ரொம்ப அளவுக்கு அதிகமான அதுல வந்து மாஸ் காட்டல அவர் வந்து. ஆனா இந்த இடத்துல இந்த படத்துல வந்து மாஸ் ஹீரோவாவே காட்டியிருக்காங்க. உண்மையிலே ஃபைட் அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு ரியாலிட்டியா நம்ம ஏத்துக்கிற அளவுக்கான ஃபைட் இருந்தது. சூரி
எல்லா சீனுக்குமே கிளாப்ஸ் இருந்துச்சு மேம். அந்த டைலாகா இருக்கட்டும், அவர் அந்த சாமி வந்து ஆடும் போது ஒரு ஆக்ஷன்ஸ் பண்ணுவார் பாருங்க, அது எல்லாத்துக்குமே டோட்டல் கிளாப்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சசிகுமார் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்னாலே நம்ம சசிகுமார் சார் தான் தமிழ் சினிமாவில் ஞாபகம் வரும். ஸோ அந்த விஷயம் நல்லா இருந்தது. அவர் கடைசி வரைக்கும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக இருந்த விஷயம், உன்னி முகுந்தன் சாரோட ஒரு ஹீரோசியம் கலந்த ஒரு விஷயத்த நான் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரி இருந்தது. சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே கண்டிப்பா பாக்கலாம், ஏன்னா நல்ல எஸ்எம்எஸ் அந்த மாதிரி சொல்ல முடியாது சார். ஏன்னா ஆக்ஷன் சீன்ஸ்ல கத்தி எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க, அது எவ்வளவு தப்பான விஷயங்கிறத விஷயத்தையும் உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால வந்து குழந்தைங்க பாக்கலாம், கண்டிப்பா பாக்கலாம். கண்டிப்பா இல்ல, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா நம்ம உண்மை பக்கத்துல நின்று ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நான் 10/10 கொடுப்பேன், நான் எப்பவுமே கம்மியாக தான் கொடுப்பேன். ஆனால் இந்த படத்தில் நான் ரொம்ப ஃபீல் ஆகிட்டேன். ஏன்னா ஒரு சீன்லையாவது நம்ம போர் அடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃபோன் பார்க்குறதோ இல்லை கால் வந்தாலும் அட்டன் பண்ணுமோங்கிற தோணும், ஆனால் இந்த படத்தில் அப்படி தோணல. அவ்வளோ சீன்ஸ் முக்கியமாக ஸ்க்ரீன் பிளே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. சூரி சார்,